ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாப்டர் 3, அதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து எப்படி ஹேர் ஒர்க் பண்ணி முடிக்கிறது. இந்த வீடியோஸ் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய வீடியோஸை பார்த்துருக்கீங்க, எல்லாமே 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பில் முடிச்சுவாங்க. பட் நான் இந்த எல்லா ஸ்டெப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹேர் எப்படி வரையன்றது டீட்டெயில் ஃபஸ்ட்டு, நம்ம ஹேர் வரதுக்கு முன்னாடி ஸ்மெஜ்ஜெல்லாம் முடித்த பிறகு இந்த மாதிரி நான் பண்ணுறல நார்மலாக ஸ்பஞ்ச் ப்ரஷில் எடுத்து, இதுக்கு தனியாக ப்ரஷ் எடுத்து, ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன் எல்லாத்துக்குமே. அந்த ப்ரஷ்ஷை எடுத்து டிஃபால்ட்டாக ஹேர் இருக்க ஸ்டைலில் அப்படியே நீங்கள் ஸ்மெஜ் பண்ணி விட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து அதை பிளாக்கிஷாக லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணும். தேர்ட் ஸ்டெப், நம்ம ஏதோ ப்ரஷ் எடுத்து ஷேப் டைனமிக் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரெண்டு டிக்கு ஆன் பண்ணி ரெண்டுத்துமே பென் ப்ரஷ்ஷை ஆன் பண்ணும். ஷேப் டைனமிக் ஏன் ஆன் பண்ணுறோன்னா, அப்போ தான் ரெண்டு ஏஜியும் உங்களுக்கு கர்வ் ஷேப்பில் வரும், அப்போ தான் ஹேரோட டீட்டெயில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பெஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டிய நோட்ஸை கேட்டுங்க. ஹேர் ஸ்டெப் இது முடிஞ்சிடும். ஹேர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் எல்லா ஸ்டெப்பும் சொல்கிறேன் எப்படின்னு. அதுக்கு ஒரே செட்டிங் தான், அந்த செட்டிங்ஸ் வச்சு நம்ம ஹேர் பண்ணலாம். என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, கண்டிப்பாக என்னோடய ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணுற ஹேர் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை கொடுப்பேன். அந்த ப்ரெஷ்ஷில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக நான் வச்சுருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அந்த செட்டிங்ஸ் அட்டன் பண்ணி உங்கள் ப்ரெஷ்ஷை உட்காரும், நீங்கள் மட்டும் வரையலாம், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. நார்மலாக பண்ண டிஃபால்ட்டாக ஒரு ப்ரெஷ் எடுத்து செட்டிங்ஸ் மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு நான் கொடுக்குற ப்ரெஷ்ஷுக்கும் அதுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும். என்னன்னா, செட்டிங்ஸ் மாற்ற வேண்டிய பிரச்சனை இருக்காது. டிஃபால்ட்டாக நான் செட்டிங்ஸ் வச்சு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி, லோட் பண்ணி, எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது ப்ரெஷ் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்மெஜ்ஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும், ஹேரோட கலர் லைட்டாக குறையணும், அந்த ஷேப் நமக்கு தெரியுமா இருக்கணும் ஃபஸ்ட் ஸ்மெஜ் பண்ணும்போது. அப்புறம் அந்த ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரென்த் வச்சு மெர்ச் பண்ணணும். நான் என் ஸ்ட்ரென்த் வந்து ஒரே ஈவனாக வச்சுருக்கேன். பட் எங்கே குறையணும், எங்கே அதிகமாக இருக்கணும், நான் என்னோடய பென், அதாவது நான் யூஸ் பண்ணுற பென், மேக்கப் பேட் பெனில் அதிலே நான் லைட்டை யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு தெரியும், பழகினதால தெரியும். பழக்கலாம தான் அதே ஸ்பெஷல் கொடுத்தீங்கன்னா வரும், ஸ்பெஷல் நான் லைட்டாக கொடுத்து சேம் ஸ்மெஜ் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த ஸ்கின்னுக்கும் அந்த ஹேருக்கும் ஸ்மெஜ் பண்ணும்போது லைட்டாக கொடுத்தா போதும், ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறது நம்ம கையிலே கொடுக்கலாம் அந்த ப்ரெஷரை. அது ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப், அது முடிஞ்ச பிறகு லைட்டாக அந்த இடத்த மட்டும் கருள் எம் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக பிளாக்கிஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொடுக்குற லைட் கலர் ஹேர் கலர் தெளிவாக தெரியும். அதேமாதிரி ஹேர் வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப் எந்த கலர் யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ வந்து டார்க் லைட்டாக ப்ளூ, டார்க் கலர் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள் ஹேர் வரைக்கும். அது எல்லா ஹேருக்கும் மெச்சாகும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்பீச் அதிகமாக இருந்தாலும் தேவையானத்துக்கு ஸ்பீச் மாற்றுவேன், நீங்கள் ஒர்க் பார்க்கலாம் பாருங்கள். அந்த ஹேருக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை லைட்டாக ஸ்மெஜ் பண்ணி க்ளியர் பண்ணிடுறேன். இல்லைனா தனித்தனியாக தெரியும், ஹேர் தனியாக தெரியும், ஃபேஸ் தனியாக தெரியும். அதுக்காக தான் ஸ்மெஜ் பண்ணுறேன். ஹைலைட்டாக இருக்கா லைட்டாக ஹைலைட் அதாவது கட் பண்ண இடத்துல கார்னர் ஹேர் பக்கத்தில் அந்த இடத்துல நல்லா ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன்னு வச்சுன்னு விட்டு போன இடம்லாம் கொஞ்சம் ஸ்மெஜ் பண்ணால் உங்களுக்கு க்ளியராக இருக்கும். ஃபோட்டோ அவுட் பிடிக்கும்போது பார்க்குறது டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது தனியாக ஒயிட்டிங் மாடலாக வச்சு இருக்கும். அதுக்காக தான் பொறுமையாக அதை க்ளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும் பேக்ரவுண்ட் கலர் வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த ஃபேஸுக்கும் செட் ஆகாது, ஹேர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ஒரு தனியாக லேயர் போட்டு அந்த இடத்த மட்டும் ஸ்மெஜ் உள்ளே இழுத்துட்டுரும். அப்போ வந்து நம்ம வரைஞ்சி ஹேர் கிளியராக தெரியும். அது ஸ்பஞ்ச் டூல் எடுத்து சும்மா உள்ளே ஏற்றிக்கிட்டாலும் போதும், நார்மலாகிடும், கிளியராக இருக்கும்.
என்ன டூல்ஸு என் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அந்த டூல்ஸ் கிடைக்கும். டிஃபால்ட்டாக டூல் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து ரெண்டு ஷேப் டைனமிக் ட்ரான்ஸ்பர்ட்டி ஆன் பண்ணி ரெண்டுத்துக்கும் பன் ப்ரஷ் ஆன் பண்ணாலும் போதும். இதே அப்படி தான் நான் கொடுக்குற இந்த ப்ரஷ் வந்து நீ என்னோட கிளாஸ் கொச்சிக்காதவங்க யாருக்கும் ஃப்ரீயாக தர மாட்டேன், என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் கொடுப்பேன். அவங்க அந்த பேக்கேஜ் போகும்போது தான் அது ஃப்ரீயாக வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக. இப்போ ஆன்லைன் கிளாஸ் டேரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். அதாவது நான் எடுக்கும்போது அந்த கிளாஸ் அதாவது கிளாஸ் ஃபுல்லாகவே ஃபுல் வீடியோவோ ஹச்சிடியோ வித் வாய்ஸோட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அது இல்லாமல் ஆப்போசிட் நான் எடுக்கிறது லென் ஜென்ஸ் இருந்தால் லேடிஸ் ஃபிகர், லேடிஸ் இருந்தால் ஜென்ஸ் ஃபிகர், ஆடியோ வித் வீடியோ மூணு வீடியோ ஃப்ரீயாக தருவேன். மொத்தம் நாலு வீடியோ, ஒரு வீடியோ மதிப்பு 3000, நாலு வீடியோ கொடுக்குறேன் 12000. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் 6,000, 50,000, 500 பேக்ரவுண்ட்ஸு, 50 ப்ரஷ்ஷஸ், சாஃப்ட்வேர் பிளகின்ஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக ஒரு பேக்கேஜாக கொடுக்குறேன். இது அந்த ரேட்டும் கிடையாது, நான் எடுக்கிற கிளாஸுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளாஸ் அம்மா வாங்குற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும், நான் கொடுக்குற பேக்கேஜ் ஃப்ரீயே, அதோட மதிப்பு 12000 இருக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டில் கிளாஸ் எடுத்துறேன். அது வந்து ஏன் எடுக்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபோன் மாடல் கேட்குறதால அந்த அமௌண்ட் நான் பண்ணுறேன். ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு வேறு. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் இல்லை பேமெண்ட் வித்தியாசம் குறைக்கணும் ஏதாவது குறைச்சி பண்ணி கொடுங்க, ஏதாவது ஸ்பீச் கேட்கணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் கால் பண்ணி என்னை கேட்டுக்கலாம். கிளாஸஸ் தினமும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, யார் வேணால் பயனடையாம். நான் ரெடி, நீங்களும் ரெடியாக கிளாஸ் கற்றுக்கிறது ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹேர் ஷேப் போன்றிருக்கோம் பாருங்களேன், ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அந்த ப்ளூ கலர் எஃபெக்ட் செட் ஆகும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் ஃபஸ்ட் எஜ்ஜில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் கொண்டு வரணும், அப்போ தான் ஹேர் ஒர்க்கே முடியும். இதுக்கப்புறம் எதுவும் தேவை ஸ்பீச்சு எங்கெங்கே என்ன ஷேப் இருக்கோ அந்தந்த ஷேப் அதில் இருக்கும். பொறுமையாக இருந்து பாருங்கள், கதை கொண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு இடத்துல சில செட்டிங்ஸ்லாம் மாற்றுவேன், அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த பக்கம் யூஸ் பண்ணுவோம் அந்த பக்கம் யூஸ் பண்ணால் ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஃபேஸ் அது ஸ்டைல், அந்த ஷேப் அவங்க சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் டூல் வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எனக்கு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஷேப் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிறது, நான் ரொட்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு டேரெக்டாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்ஸ் தான் எல்லோரும் பேசும். எடுத்தவொடனே எல்லா எஃபர்ட் கிடைக்காது. என்னோட இந்த செட்டிங்ஸ் பண்ண ஹேர்ஸ் அந்த எஃபர்ட் நல்லா கிடைக்கும். இந்த ப்ரஷில் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கிளாஸ் அட்டன் பண்ண கண்டிப்பாக தரேன். கிளாஸை கண்டினியூவாக பாருங்கள், தேங்க்யூ, கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.